ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 9.2, கொஸ்டின் நம்பர் 12, வி ஆர் சீயிங் பிஸ்னஸ் கிராஸ். ஸோ நமக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, 2x = 8 - 3y, தென் 2y = 5 - x கொடுத்துருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வி வாண்ட் டு ஃபைண்ட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இதை லெட்டுன்னு சொல்லி தான் எழுதணும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸான் ஒய்யா அல்லது ஒய்யான் எக்ஸான் நமக்கு தெரியாது. ஸோ லெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் த ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆஃப் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ இந்த எக்ஸ் இங்கே வச்சுட்டு 2 வந்து கீழே கொண்டு வந்துடு, -3/2y. ஸோ x = 4 - 3/2y. இப்போ இந்த ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ நமக்கு வந்து இது என்னென்னு எழுதிக்கலாம், bxy. ஏன் அப்படின்னா எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்துருக்குறோம். ஸோ திட் இஸ் bxy. இது வந்து -3/2, கண்டிப்பாக இது வந்து less than 1. ஏன்னா மைனஸில் வருது இல்லையா, நீங்கள் நினைப்பீங்க 3/2 வந்து 1.5 தானே, 1.5 எப்படி less than 1 இருக்கும் அப்படின்னு. பட் இங்கே மைனஸ் வருது, ஸோ இது வந்து கண்டிப்பாக less than 1 அப்படின்னு எடுத்தோம். ஸோ இப்போ நம்ம bxy கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கு, 2y = 5 - x. அப்போ y = 5/2 - x/2, அதை நான் பிரித்து இந்த மாதிரி எழுதிட்டேன். அப்போ இதுக்கு முதல்ல நான் இன்னொன்று எழுத மறந்துட்டேன், என்ன எழுதணும், இது வந்து லெட் த ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒய் ஆன் எக்ஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லி இதை எழுதிட்டு இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதோ. அப்போ என்ன எழுதணும், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ஈஸ். இதை என்ன எழுதிக்கணும், எக்ஸ் ஒய்ன்னு எழுதணும். ஏன்னா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் தென் ஒய், தட் இஸ் -ஆஃப் இதுவும் அப்படி தான் less than 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை கம்பைண்டாக நம்ம கண்டுபிடிக்கணும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். தேர்ஃபோர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு இங்கே ஆன்சர் வந்து நெகட்டிவில் இருக்கா, less than 1, ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக ஃபார்முலாவில் வந்து இந்த இடத்துல நெகட்டிவ்னு எழுதிக்க, அதே மாதிரி இதுக்கும் நெகட்டிவ்னு எழுதிக்க. இப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும், அப்போ மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து என்ன எழுதிக்கிறோம், இந்த இடத்துல ஆஃப் தென் 3/2. இங்கே வந்து நம்ம மைனஸ் போட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி லெஸ் தேன் ஒன்ல நெகட்டிவ் வேல்யூ வர்றப்போ இதை நோட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டுக்காங்க. ஸோ தட் இஸ் =3/4. நமக்கு √3 வேல்யூ வந்து 1.732 அப்படின்னு தெரியும். தட் ÷4 தட் இஸ் -0.866, அது போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் −0.866. இது ஆன்சர் நெகட்டிவில் வர்றதுனால நம்ம நெகட்டிவ் கார்லேஷன் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.